என்ன சோனியா, தனியா வந்திருக்க? போட்டோகிராஃபர் எங்க போயிருக்காரு? பிஸியா இருக்காரு மாடல் செலக்ஷன்ல. இந்த உலகத்துல காதலிக்கிற எல்லாருமே தான் காதலிக்கிறவங்களை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்களா? சூப்பர் பாய், நல்ல புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மழை நேரத்துல இந்த ஊட்டி கொஞ்சம் ரொம்ப அழகாவே தெரியுது இல்ல? ஆமா பாய். என்னாச்சு? ஓ அல்லா, நீ ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்க, இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்க. போது பாய். அலி பாய், ஒரு நிமிஷம், இந்த வந்தற. Bye. Take care. Hey, நீ எப்போ வந்த? ஏன் இருட்டில் உட்கார்ந்திருக்க? Sweetie, let there be light.
இருட்டில் கூட நீ பிரகாசமா இருக்கடா பேபி. என்னாச்சு? நீ அவகிட்ட எப்படி நடந்துகிட்ட? யார் கூட? அசோக், சோனியா, நான் சோனியா, நீ என்ன தப்பா நினைச்சிருக்க? இது வரைக்கும் நான் உன்னை தப்பா நினைச்சிருக்கேனா? சோனியா, நான் சொல்றது கேளு, என் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படின்னா இந்த போட்டோ போய் சொல்லுதா? சோனியா, நீ நினைச்சது உண்மைதான், ஆனா எல்லாமே உண்மை கிடையாது. தருண், ராஜா, பாண்டியன் மூணு பேரையும் ஒரு நாள் ஆர்த்தியை சமாதானப்படுத்த சொல்லி அவகிட்ட அனுப்பிச்சேன். ரிலாக்ஸ் ஆர்த்தி. ஆர்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கும் அசோக்குக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. வேலையை முடிச்சுட்டு உன்னை விட்டு அவன் விலகி போயிட்டான்ல. இங்க பாரு, அதை பத்தி நான் பேச விரும்பல. இங்க பாரு ஆர்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? நடந்த சம்பவத்தை நீ டேக் இட் ஈஸியா எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது இல்லையா? யுவர் மாடர்ன் கேர்ள் ஆர்த்தி. அசோக் இல்லை, நான் என்ன, நான் இருக்க இல்லையா? என்கிட்ட நீ வந்து என்னடா பண்ற? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அசோக் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்மள மாட்டிப்போம். தெரிஞ்சா தெரியட்டா, உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். ஆமாண்டா, நாங்களாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். நீயும் தான் என்னடா சொல்லுவ போலீஸ் கிட்ட? எதுக்கு இங்க வந்தேன் சொல்லுவ? டேய் டேய், நான் சும்மா பேசிட்டு போலாம் தானே வந்தேன். அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாடுறான். அவன் அடிச்சதுல நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டா. நீ தானே சொல்ல அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துன்னு.
உனக்காக தான் நான் இங்க வந்தேன் தெரியுமா? எங்களெல்லாம் விட பெரிய குற்றவாளி நீ தான்டா, நீ தான். அத மறந்துடாத, புரியுதா? அசோக் அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. ஒரு சின்ன தப்ப மறைக்கிறதுக்காக நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மையை ஒத்துக்கிற சக்தி எனக்கு அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை. நான் ஒரு குற்றவாளி சோனியா. ஆர்த்தியை ஏமாத்திட்டேன், உன்னையும் ஏமாத்திட்டு இருக்கேன். I'm sorry சோனியா, I'm really sorry. எனக்கு உன் மேல கோபம் இல்ல அசோக். ஆர்த்தியோட ஆத்மா உன்னை மன்னிக்கணும்னா நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
அசோக் இன்னும் உயிரோட இருக்கிறான். அதுக்கு ஒரே காரணம், ஆர்த்தியோட ஆத்மா அவனை விரும்பிக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அசோக், அசோக், அப்படி ஒரு நிலைமை அவனுக்கு நடந்திருக்க கூடாது. உன்னோட காதல் உண்மையானதா இருந்தா அது நினைச்சிருக்கும். நானும் அவனை ரொம்ப காதலிக்கிறேன். நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லாம போச்சு. வாழ்நாள் முழுக்க நான் இவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.